தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் அத்வைதம் ஜீவ ஈஸ்வர வித்தியாசம். ஜீவனானவன் மாயையின் ஆவரண சக்தி விட்சேப சக்தி இரண்டுக்கும் ஆளானவன். ஆத்மா இன்னதென்று இவன் தெரிந்து கொள்ள முடியாதபடி ஆவரண சக்தி மறைக்கிறது. துவைத பிரபஞ்ச வியாபாரத்திலேயே இவனுடைய மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் விஷயம் இருப்பதால் விட்சேப சக்தியும் இவனை நன்றாக ஆட்கொண்டிருக்கிறது. ஈஸ்வரன் விஷயம் இப்படி இல்லை. அவன் எப்படி இருக்கிறான்? மாயையோடு கூடின ஆத்மா அல்லது பிரம்மம்தான் ஈஸ்வரன். மாயை சம்பந்தப்படாத நிலையைத்தான் ஆத்மா அல்லது பிரம்மம் என்றே குறிப்பாக சொல்வது. சம்பந்தப்பட்ட நிலையில் அல்லது தன்னை காட்டிக்கொண்டவுடனே அதை ஈஸ்வரன் என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். எதனோடும் சம்பந்தப்படாத ஆத்மாவை எப்படி மாயையோடு சம்பந்தப்பட்டதாக சொல்லலாம் என்றால், இதுவும் அதன் மாயைதான். ஈஸ்வரன் மாயா சம்பந்தம் உள்ளவன் ஆனாலும் ஜீவனுக்கும் அவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ஜீவன் மாயைக்கு கீழ்பட்ட சக்தி, ரொம்பவும் கீழ்பட்ட சக்தி. அதன் ஆதிக்கத்தில் இருப்பவன், இவனுடைய ஜீவத்வத்தை உண்டாக்கி இருப்பதே மாயைதான். ஆத்மாவை பிரம்மத்தை ஈஸ்வரன் என்று வேறுபோல ஆக்கியிருப்பதும் மாயைதான் என்றாலும், இது அவனே செய்து கொண்ட விளையாட்டுதான். மாயையை அவன் அடக்குவான். மாயை அவனுக்கு அதீதமானது. அவன் மேல் அது ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. பிரம்மனிடத்தில் அதை கொண்டே மாயாசக்தியால் ஜகத் தோற்றத்தை அவன் கல்பித்து அதன் வியாபாரத்தை நடத்துகிறார் என்ற அளவில் அவனை மாயையின் விட்சேப சக்திக்கு பாத்திரனாக மட்டும் அத்வைத சாத்திரங்கள் சொல்லும். ஆனாலும் பிரம்மத்தை அவனிடமிருந்து மாயையாலும் மறைக்க முடியாது. ஆதலால் அதன் ஆவரண சக்திக்கு அவன் கொஞ்சமும் ஆளாவதில்லை என்று அவனிடமிருந்து மறைக்க முடியாது என்பதற்கு அர்த்தம். அவன் எப்போதும் உள்ளுக்குள்ளே பிரம்மமாகவே இருக்கிறான் என்பதாகும். வெளியிலே இத்தனை கூத்து இருந்தாலும் அவனது ஆத்மஞான நிலை கொஞ்சம் கூட பாதிக்கப்படுவதில்லை. துவைதத்திலிருந்து அத்வைதத்துக்கு இப்படி அவன் துவைத அத்வைதங்கள் இரண்டிலும் இருப்பதால்தான் மனசிடம் சம்பந்தமே பட முடியாமல் ஒரே அத்வைதமாக உள்ள ஆத்மாவுக்கும் ஆத்மாவிடம் சம்பந்தப்படவே முடியாமல் ஒரே துவைதமாக உள்ள ஜீவ மனசுக்கும் பாலமாக இருக்க முடிகிறது. தன் விஷயத்தில் ஆத்மாவை மாயை மறைக்க முடியாமல் வைத்து கொண்டு அதே சமயம் மாயா பிரபஞ்சத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற அவன் பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவனிடமும் சம்பந்தம் வைத்து கொண்டு மறைவில்லாத வெட்ட வெளியான ஆத்மாவையும் அனுபவித்து கொண்டிருக்கிறான். இப்படி இரண்டிலும் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவன்தான் அந்த வெட்ட வெளிக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பாலமாக இருக்கிறான். அவன் இப்படி இரண்டுமாக இருப்பது நமக்கு புரியாது. புரியாத புதிராகவே தான் கொஞ்சம் கொஞ்சமாக துவைத மனசையும் அத்வைத ஆத்மாவிலே கரைத்து ஜீவனை அதுவாகவே ஆக்கிவிடுகிறான். இதை கொஞ்சம் புரிய வைப்பதற்கு ஒரு திருஷ்டாந்தம் வேண்டுமானால் சொல்லி பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. ஒரு இரும்பு குண்டு இருக்கிறது. அதை வாயுவிலே கரைப்பது என்றால் எப்படி முடியும்? அதுவாக கரைய முடியாது. பெரிசாக பர்னஸ் ஊது உலையில் 2000-3000 டிகிரிக்கு நெருப்பை உண்டாக்குகிறார்கள். அந்த நெருப்பும் வாயுதான். என்னவோ ஒரு கேஸ் என்கிறார்கள். அந்த எரிவாயுதான் இப்படி நெருப்பாக எரிவது. வாயு என்றாலும் கண்ணுக்கு தெரியாமல் இல்லை, பெரிய ஜுவாலையாக கண்ணையே பறிக்கிற மாதிரி தெரிகிறது. இப்படிப்பட்ட ஜுவாலையில் காய்ச்சினால் அத்தனை கெட்டியாக இருந்த இரும்பு குண்டும் இழகி திரவமாகி அப்புறம் அந்த திரவமும் வாயுவாகி மறைந்து போய்விடுகிறது. இப்படித்தான் மாயையில் போட்டு நன்கு கிட்டித்த அந்த கரணமும் குண்டு மாதிரி கிண்டாக ஆத்மாகாசத்திலே ஆத்மா என்ற வாயு வெளியில் என்று வைத்து கொள்வோம். அதில் கரைய முடியாமல் தனக்கு தனியான ஜீவபாவத்தை கற்பித்து கொண்டு கிடக்கிறது. வாயுவாக இருந்து கொண்டிருந்தாலும் ஜோதிஸ் என்ற ரூபத்தோடு கூட இரும்பை தொட்டு அதற்குள்ளே தன் சக்தியை செலுத்தி உருக்குகிற ஜுவாலை மாதிரி ஈஸ்வரன் இருக்கிறான். ஆத்மாவைப் போல் இல்லாமல் இவன் ஜீவனோடு சம்பந்தப்பட முடியும்.
அவனுடைய மனசை உருக்கி இழக்க முடியும். அப்புறம் வாய்வு மாதிரி பரவி பறக்க வைக்க முடியும். ரூபமற்ற வாய்வு போன்ற தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே இந்த மனசும் இரண்டறச் சேர்ந்து மறையும்படி பண்ணவும் முடியும். அடுத்து இடைநிலைகள். கெட்டியான திருட பதார்த்தமான இரும்பு திரவமாகி இழகி உருகி வாயுவாக ரூபத்தை இழப்பதற்கு இடையே திருடமில்லாமல் வாயுவும் இல்லாமல் எத்தனையோ நிலைகள் உண்டு. இப்படியே நம்முடைய துவைத புத்திக்கு வராததாகவும் ஆனால் அத்வைத ஸ்திதியிலும் சேராததாகவும் ஜீவனுக்கு எத்தனையோ இடைநிலைகளை ஈஸ்வரன் கொடுக்கிறான். இவற்றை பற்றி நாம் எப்படி முடியும் என்று கேள்வி கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆன்சர், அந்த நிலைகளுக்கு நாமே போனால்தான் தெரியும். ஆனால் அப்படி தெரிந்து கொண்டதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் தெரிந்து கொண்டது இந்த லோகத்தின் துவைதத்துக்கு மேலே போய் கொண்டிருக்கிற போது அதை தெரிவிக்க வேண்டியதோ இந்த துவைத லோகத்தின் நிலைக்கு வந்தபோது அந்த அனுபவ நிலைக்கு போலத்தான் நிலைகளுக்கு போனால்தான் அது தெரியும். அறிவால் வார்த்தையால் விளக்கி வைக்க முடியாது. தித்திப்பு முதலான ருசிகளையோ சிவப்பு முதலான கலர்களையோ வார்த்தையால் புத்தியால் கொண்டு வர முடியுமா? ஏதோ கோடி காட்டலாம், அவ்வளவுதான். துவைதத்துக்கு மேற்பட்டவை அனுபவபூர்வமாகத்தான் தெரிந்த பின் மற்ற ஜீவர்களுக்குள்ள துவைத லோகத்துக்கு வருவோமா என்பதே சந்தேகம்தான். ஆனால் எத்தனையோ ஞானிகளை அவன் லோகத்தில் வைத்து உபதேசம் அனுகிரகம் பண்ணும்படியும் செய்திருக்கிறானே, அவர்களும் இதை ஏன் சொல்லவில்லை என்றால், ஊட்டியில் அனுபவித்த குளிரையை மெட்ராஸில் 110 டிகிரி வெயில் அடிக்கும்போது சொல்லுங்கள் என்றால் எப்படி முடியும்? அந்த மாதிரி உச்சமான அனுபவ நிலையில் கண்டதை கீழான இன்னொன்றில் கொண்டு வர முடிவதில்லை. திரவமாக இழகுகிறது, உருகுகிறது, அப்புறம் வாயுவாக பறக்கிறது, பரவுகிறது என்றால் கெட்டியாயிருந்தது மேலும் மேலும் மிருதுவாக லேசாக ஆகி கொண்டே போகிறது என்று அர்த்தம். அப்புறம் ரொம்ப லேசான போது ரூபமே இல்லாமல் மறைந்து போய்விடுகிறது. கெட்டியாக நான் கொண்டாடிக்கொள்ளும் அகம்பாவ மனசு இப்படித்தான் நிறைய சாதனை பண்ணி ஈஸ்வர கிருபையை பெற்ற பின் மேலும் மேலும் மிருதுவாகவும் லேசாகவும் ஆகிறது. கெட்டி நிலையில் சைதன்ய ரஷ்மி ஏதோ துளிதான் ஜீவ மனசில் பிரதிபலிக்கிறது. அது குழைந்து மிருதுவாகி இழகினால் திரவ பதார்த்தத்துக்குள் சூரிய பிம்பம் நன்றாக பிரதிபிம்பிப்பது போல சைதன்ய ஒளி நன்றாக உள்ளே புகுந்து நிரம்புகிறது. ஆனால் பிரம்மம் வேறே, பிரதிபிம்பம் வேறேதான். திரவமும் அதற்கப்புறம் ரொம்ப லேசாகி வாயு ஆகிற போதுதான் ஒளிமண்டலத்தில் ரூபமே தெரியாமல் ஒன்றாகிவிடுகிறது. இது மாதிரி பக்தி லயம் லோகலயம் முதலான இடைநிலைகளில் ஈஸ்வரகுணங்கள் சக்தி இவற்றிலே ஜீவன் நன்றாக ஊறி அப்புறம் ஞான பிரபத்தியில் நிற்குணமாய் சாந்தமாயிருக்கிற அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தில் வித்தியாசம் இல்லாமல் ஒன்றாகிவிடுகிறான். ஆத்மஸ்வரூபம் என்றாலும் அது அரூபம்தான். துவைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் நடுவிலே பாலத்தில் போகிறபோது ஜீவ மனசின் கெட்டி ரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக லேசானதாக மாறிக்கொண்டே வருகிறது. திருட வஸ்து மாதிரி இல்லாமல் திரவ வஸ்து பரவும் தன்மையுள்ளதாக இருக்கிறது. வாயு பதார்த்தங்களோ திரவங்களை விடவும் வேகமாக தொலைதூரங்களுக்கும் பரவிவிடுகின்றன. இரும்பு குண்டு திரவமாகவும் வாயுவாகவும் ஆகிறபோது அந்த குண்டுதானா இது என்று ஆச்சரியப்படும்படியாக ரூபமாறுகிறது, அரூபமாக தேய்கிறது. இம்மாதிரி ஜீவ மனசு உருகி உருகி பரவ பரவ, அதாவது கெட்டிப்பட்டு குறுகியிருந்த தன் தன்மை போய் மேலும் மேலும் விஸ்தாரமாகிற போது அந்த பழைய மனசுதானா இது என்று எண்ணும்படியாக மாறிக்கொண்டே போகிறது. துவைதத்தில் ஒரே அடியாக கட்டுப்பட்டிருந்தது போய் அத்வைதத்தை நோக்கி விஸ்தரிப்பு பெற்று பரவுகிறது. இதனால்தான் சாதாரணமாக ஜீவ மனசுக்கு ஏற்பட முடியாத அதீந்திரிய சக்திகள் அதற்கு உண்டாகின்றன. அதீந்திரிய அனுபவங்கள் அதற்கு ஏற்படுகின்றன. எங்கேயோ நடப்பது தெரிகிறது, எவர் மனசிலோ இருப்பது தெரிகிறது, எந்த காலத்திலோ நடந்ததும் நடக்கப் போவதும் தெரிகிறது. இதற்கு என்ன அர்த்தம்? ஒரே துவைதத்தில் இருந்த நிலைமை மாறி துவைத அத்வைதமான ஈஸ்வரனில் கொஞ்சம் காலமாக ஊறி அவனுடைய தன்மைகளை இது எடுத்துக்கொள்கிறது என்று அர்த்தம்.
அவன் ஒன்றிலே குறுகியிராமல் எல்லா இடத்திலும் எல்லார் உள்ளத்திலும் எல்லா காலத்திலும் இருக்கிற சர்வ வியாபி அல்லவா? அத்தனையிலும் இருக்கிற ஒருவன் என்பதால் அத்வைதம் அத்தனையிலும் என்று பலவற்றை குறிப்பிடும்படி இருப்பதால் துவைதம் ஏகமேவ அத்வித்யம் என்று ஒன்றேயான அத்வைத பொருளே இல்லாமல் பலவற்றினுள்ளே இருக்கிற ஒன்றான தத்துவம் இது. ஜீவன் முழு துவைதத்திலிருந்து இப்படி இரண்டுமாயுள்ள ஈஸ்வரனில் தோய்ந்து கெட்டி மனசு மாறி விஸ்தாரமாகி மேலும் மேலும் அத்வைதத்தை நோக்கி உயர்ந்த அனுபவ நிலைகளை பெறுகிறான். அப்புறம்தான் வாயுவில் இரண்டரக் கரைக்க முடியாமல் இருந்த இரும்பு குண்டை கடைசியிலே வாயுவாகவே ஆக்கிவிடுவது போல ஈஸ்வரன் தன் உள்நிலையான பரிபூர்ண அத்வைத ஸ்திதியில் ஜீவனை அபேதமாக கரைத்து கொண்டு விடுவது. ஒரே துவைதமாக இப்போது நாம் இருக்கிற நிலையும் ஒரே அத்வைதமாக பிரம்மம் இருக்கிற நிலையும் சந்தித்து கொள்ளவே முடியாது என்று நமக்கு தோன்றினாலும் நடுவே துவைதம் நீர்த்து நீர்த்து அத்வைதம் இறுகி வருகிற உபாசனா நிலைகளும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வருகின்றன. அத்வைதமாக ஆவதற்கு முன் ஏற்பட்ட எல்லாமே உபாசிக்கிறவன் உபாசனா லட்சியம் என்ற துவைதம் உள்ளதுதான். அவையெல்லாம் உபாசனை என்பதோடு சரி ஞானமாகாது. அத்வைதம்தான் ஞானம் என்று சொல்லும் ஆச்சாரியாலே இந்த உபாசனைகளிலும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அத்வைதத்துக்கு தூக்கிவிடுகிறவைகள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார். அநேக விதமான உபாசனைகளை சொல்லும் சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு சம்பந்த பாஷ்யம் என்பதாக செய்துள்ள உபோத்காத்தில் முன்னுரையில் இந்த உபனிஷத்தில் அப்யுதயம் என்பதாக லௌகிகமான உயர்ந்த பலன்களை தரும் கர்ம சம்பந்தமான உபாசனைகள் கைவல்ய மோட்சத்துக்கு கிட்டே சேர்ப்பதான பலன்களை தரும் உபாசனைகளை அத்வைதத்தில் இருந்து துளி மட்டுமே மாறுபட்டு பிரம்மத்தை குறித்ததான உபாசனைகள் என்று பலவிதமானவற்றை சொல்லியிருக்கிறது என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். இது விஷயத்தை நன்றாக தெளிவுபடுத்துகிறது. அதாவது அத்வைத ஞானமாக இல்லாமல் உபாசனையாயிருப்பதிலேயே அதற்கு கொண்டு விடுபவைகளாக பல இருக்கின்றன என்கிறார். ஆனாலும் நித்தியாசனம் என்பதாக ஜீவ ஆத்ம விசாரம் பண்ணும்போது ஈஸ்வரன் ஜீவ மனசை எடுத்துக்கொண்டு மாற்றி ஆத்மாவில் சேர்க்கிறான் என்று ஸ்பஷ்டமாக அத்வைத நூல்களில் சொல்லத்தான் இல்லை. ஆத்ம விசாரம் பண்ணிக்கொண்டே போனால் தானாக ஒரு கட்டத்திலே அந்த விசாரமும் நின்று போய் ஸ்வயம் பிரகாசமான ஆத்மா தானாகவே பழிச்சிட்டு விடும் என்கிற ரீதியில்தான் சொல்லியிருக்கிறது. ஜீவனும் பிரம்மமும் அபேதம் என்பதை சொல்வதான உபனிஷத் மகா வாக்கியங்களை குருமுகமாக உபதேசம் பெற்று அதையே சிந்தனை பண்ணி நன்றாக உறுதிப்படுத்தி கொண்டதை உள்ளுக்குள்ளேயே நன்றாக இறுக்கிவிடுகின்ற தியானமாக நித்தியாசனம் செய்து கொண்டே போனால் தான் என்று ஒரு நாள் பிரம்மஞானம் பிறந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறது.